எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிணத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை கால் எல்லாமே வந்து கிள்ளி போட்டு அந்த பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுடுதண்ணில் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு பிறகு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி அப்புறம் பசத்தண்ணில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சுடுதண்ணி ஊற வச்சனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதில் இருக்கிற அழுக்கு உப்பு கண்டென்ட் அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இன்னொரு தடவை நம்ம இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுத்திக்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து அலசிக்கணும். நல்லா வந்து இன்னொரு வாட்டி வந்து அலசிக்கிட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து அலசிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அழிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து அப்படியே காசிடக்கூடாது. ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு வந்து அழிச்சிட்டு பிறகுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேனைக்கு வந்து அழிச்சிட்டு அப்படியே போதும். வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது வந்து ஈஸி, அழிக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா நெத்தில் கருவாடு செய்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ ஆயில் வந்து நல்லா கடவுள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கருவி சீர்கெல்லாம் போட்டுருவோம். கருவி சீருக்கும் போட்டுக்கிறது அப்புறம் பார்த்தீங்களா. ஸோ பூண்டு தக்காளி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேட் குழம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிலே இருக்கும். ஸோ இப்போ உப்பு வந்து இப்போ போடவே போடாதுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா அப்படிதான். ஸோ வந்து உப்பு போடக்கூடாது. லாஸ்ட்டில் பத்தில் நான் ஒன்றா போட்டுக்கலாம். ஏன் இப்போ கருவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ உப்பு வந்து போட்டிங்கன்னாக்கா அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ உப்பு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கிடும். நல்லா வந்து வதங்கணும். இது வந்து புளி வந்து புளி வந்து போடணும். ஸோ ஸோ புளி வந்து ஊற வச்சுருக்கோம் கருவேட்டு குழம்புக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றும். சுத்தத்தில் வந்து புளி ஊற வச்சு செய்கிறோங்களோ இது வந்து. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வர ஒரு நிமிஷம் திவா ராஜா வந்து பார்த்தீங்களாக்கா ஓ பார்த்தீங்கன்னா அரிசி வச்சு கருவாடை வந்து நம்ம இதில் போடலாம். போட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து உப்பெல்லாம் எதுவும் போடல. நல்லா வந்து வதங்கட்டும். உப்பு போட வேண்டாம். மிளகா பத்தில் லாஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆல் மிளகா பொடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி எல்லாமே இருக்கும். சாப்பிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து போட்டுடலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டில் வந்து புளி வந்து ஊற்றணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றிட்டா கருவாடு வந்து வேவாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரிமைனிங் தண்ணி வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் தண்ணி வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு குழம்பு வந்து கொச்சின்னு இருக்கும். இன்னும் நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து குழம்பு ஒன்று இருக்கும். ஸோ புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி ஊற்றிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நம்ம ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி. கருவாடு குழம்பு அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ராகி பாலுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் வந்து அட்வைஸபிள் இல்லை. ராகி பாலுக்கு ரைஸ்க்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரைஸ் தான் நாங்கள் செய்யணுங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.